மாவட்டத்துல ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். என்ன நடந்தது, இந்த ரவுடியினுடைய பின்னணி என்ன அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். தற்போது ரவுடிகளின் வேட்டை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அதாவது ரவுடிகள் இருக்கும் இடத்திற்கே சென்று அவர்களை போலீசார் எச்சரித்து வருகிறார்கள். சென்னையில பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் படுகொலைக்கு பிறகு அங்கு இருக்கக்கூடிய ரவுடிகளை கண்காணிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகிறார்கள். தமிழகத்திலுமே பல்வேறு இடங்கள்ல இரவு நேரங்கள்ல ரோந்து பணிகள்ல போலீசார் ஈடுபட்டு வருகிறார். பல்வேறு இடங்கள்ல தமிழகத்துல அடுத்தடுத்து என்கவுண்டர் நடப்பதையுமே நம்மால் பார்க்க முடிகிறது. சென்னையில கூட இரண்டாவது என்கவுண்டர் கடந்த சில தினங்களுக்கு முன்புதான் நடைபெற்றது. இந்த சமயத்துல தற்போது கோவை மாவட்டத்துல ஒரு ரவுடியை போலீசார் சுட்டு பிடித்திருக்கிறார்கள். கோவை மாவட்டத்துல பல்வேறு குற்ற வழக்குகள்ல ஈடுபட்டு வந்திருக்கிறார் ஆல்வின். இவர் மீது கொலை வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இவருடைய பெயர் போலீசாரின் ரவுடிகள் பட்டியல இடம்பெற்றிருக்கிறது. இதன் காரணமாக ரவுடி ஆல்வினை பிடிக்க கோவை தனிப்படை போலீசார் தீவிரமாக நடவடிக்கை மேற்கொண்டு வந்தார்கள். இதற்கிடையேதான் போலீசாருக்கு நேற்று நள்ளிரவு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதாவது ரவுடி ஆல்வின் கோவை கொடிசியா பகுதியில தலைமறைவாக இருப்பதாக போலீசாருக்கு ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது. இதன் பிறகு போலீசார் அவரை பிடிக்கும் பணியில ஈடுபட்டு இருக்கிறார்கள். இன்று அதிகாலை கிட்டத்தட்ட ஒரு 2:30 அளவுல கொடிசியா பகுதிக்கு சென்று ஆல்வின் பதுங்கிய இடத்தை போலீசார் சுற்றி வளைத்திருக்கிறார்கள். போலீசாரை பார்த்ததுமே ஆல்வின் அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். அதே சமயத்துல தலைமை காவலர் ராஜ்குமார் ஆல்வினை பிடித்திருக்கிறார். போலீசார் ஆல்வினை பிடித்ததும் இதனால் ஆத்திரமடைந்த ரவுடி ஆல்வின் தான் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து தலைமை காவலர் ராஜ்குமார் கையில தாக்கி விட்டு அங்கிருந்து தப்பி ஓட முயன்றிருக்கிறார். மேலும் அங்கிருக்கக்கூடிய போலீசார் அவரை பிடிக்க முற்பட்ட போதும் தொடர்ந்து போலீசார்களை தாக்க அவர் முயற்சித்ததாக சொல்லப்படுகிறது. அந்த சமயத்துல உதவி காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் தான் வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து வானத்தை நோக்கி ஒரு முறை சுட்டு சரணடையும்படி எச்சரிக்கையுமே விடுத்திருக்கிறார். ஆனால் ரவுடி ஆல்வின் தொடர்ந்து ஓடியதோடு அவரை நெருங்கிய போலீசாரை கத்தியால் குத்தவும் முயன்றிருக்கிறார். இதன் காரணமாக பாதுகாப்பு கருதி உதவி காவல் ஆய்வாளர் கார்த்திகேயன் ஆல்வினை நோக்கி துப்பாக்கியால் 2 சுட்டிருக்கிறார். இதுல ஆல்வினின் 2 குண்டுகள் பாய்ந்திருக்கிறது. போலீசார் அவரை சுட்டதும் சம்பவ இடத்திலேயே சுருண்டு விழுந்திருக்கிறார் ஆல்வின். இதன் பிறகு போலீசார் அவரை கைது செய்து ஆம்புலன்ஸ் மூலமா கோவை அரசு மருத்துவமனையில அனுமதித்திருக்கிறார்கள். அதே போல ரவுடி ஆல்வின் கத்தியால் குத்திய காரணத்தினால காயமடைந்த தலைமை காவலர் ராஜ்குமாரும் மருத்துவமனையில அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இருவருக்குமே மருத்துவமனையில தொடர் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் கோவை மாவட்டத்துல ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது.